ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலகவி சேனல். மீண்டும் ஒரு ரெசிபி மூலயமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. தேங்காய் சாதம் எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ நான் இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் சேர்க்கும்போது ரொம்ப சுவையாக மனமாக இருக்குங்க. தேங்காய் சாதம் இன்னும் நல்லா காய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதில் உளுத்தம்பருப்பு, கடுகு, உளுத்தம்பருப்பு நல்ல பொன்னிறமாகட்டும். இப்போ நம்ம இதில் முந்திரி சேர்த்துக்கலாம். நல்ல பொன்னிறமாயிடுச்சு. மல்லி இலையும் இதில் வதக்கிங்க, நல்ல மணம் கொடுக்கும் வதக்கும்போது. இப்போ நம்ம இதில் எடுத்து வச்சுருக்கோம். தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ரொம்ப வதங்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். நம்ம ஒருவேளை லாங் ட்ராவல் எடுத்துகிட்டு போகிறோம், அப்போ நம்ம தேங்காய் சாதம் எடுத்துகிட்டு போகிறோம்னா தான் நல்லா வதக்கணும், தேங்காய் கெட்டு போயிடக்கூடாதுன்னு. அப்படி ரொம்ப ஆனால் வதக்குனிங்கன்னா அது அப்படியே ட்ரை ஆகிடும் தேங்காய். அதனால் ரொம்ப வதக்காதீங்க, வதக்கிக்கிங்க. அந்தளவு வதங்கினா போதும் தேங்காய். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதில் தேங்காய்லேயும் உப்பு சேர்த்துங்க, நட்டி கிண்டி விட்டுக்குங்க. எல்லா தேங்காய்லையும் உப்பு இறங்கும். இப்போ நம்ம சாதம் சேர்த்துக்கலாம். சாதமும் தேங்காயும் ஒரே கலரில் இருக்கு பாருங்க, நேரம் மாறலை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இது ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. நான் தினம் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.